வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம லீகல் சைஸில் நம்ம ஒரு எல்லோ ஆர்ட் வாட்டரத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து 1600 காப்பீஸ் வந்து. இது எப்படி ஒட்டாமல் ஓட்டுறோம், அது என்னுடைய சீக்ரெட் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இடையில் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி பேப்பர் தட்டுறேன்றதையும் பாருங்கள். இது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு பேப்பரை வந்து பெண்ட் பண்ணி ஷஃபிள் பண்ணி அழகாக ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மிஷின் வந்து பிரேக்கே ஆகாது. ஸோ என்னோடய சீக்ரெட், ஒட்டாத ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு சீக்ரெட்டும் இது தான். நான் ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு உண்டான சீக்ரெட்டும் இது தான். நான் வந்து மிஷினை வந்து மாஸ்டர் மாட்டி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வேலை செய்வேன். ஸோ மாஸ்டர் மாட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் ஜாப் ரெடி பண்ணுறது மட்டும்தான். அந்த ரெடி பண்ணுற செட்டிங்க்கு மட்டும்தான் எனக்கு டைம் ஆகுமே தவிர, மற்றபடி எனக்கு முன்னாடி இருக்க வேலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து பேப்பரை வந்து ரொம்ப பொறுமையாக நல்லா தட்டி யார் விட்டு நல்லா தட்டி ஏற்றுவேன். அது மாதிரி நான் தட்டி ஏற்றுறதால மட்டும்தான் பேப்பர் எனக்கு ஒட்ட மாட்டேங்குது. நான் 2000 ஷீட்டாக இருந்தாலும் ஒரே ஃபைலில் தான் இருக்குவேன். ஸோ அது என்னோடய பழக்கம். அதுக்கு மெயின் காரணம் இது மாதிரி நான் பேப்பரை தட்டி ஏற்றுவேன். 2 மாஸ்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதால 2 பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு வீடியோட எண்டில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து விம்பார் சோப்பில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சபினா யூஸ் பண்ண மாட்டேன். நிறைய பேர் விபூதி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. இந்த விம்பார் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா துணி சோப்பு யூஸ் பண்ணால் கூட மை ஒட்ட மாட்டேங்குது. நம்ம மாஸ்டர் அழகாக வாஷ் பண்ணிட்டோம், வெளியே வச்சு தான் வாஷ் பண்ணோம். 1600 ஷீட்டு ஒரே ஃபைலு. மாஸ்டர் மாற்றுறதுல மட்டும் எப்போவுமே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் மாஸ்டர் மாட்டிட்டா அதில் வந்து நம்ம அடிக்கடி கிராஸ் எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். ஸோ ஜாபு கண்ணாமண்ணான்னு போய் உக்காந்துடும். அதனால் நீங்கள் பொறுமையாக ஒரு மிஷினை ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பொறுமையாக வேலை செய்கிறோமோ மிஷின் ஓட விட்டதும் அவ்வளோ ரிலாக்ஸாக ஓட்டலாம். நம்ம ஜாலியாக ஓட்டுங்க, என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ மாஸ்டர் மாட்டி முடித்தாச்சு. இப்போ வந்து செஸ்ஸும் வந்து சென்டர் பண்ணுறோம். சைடு வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த பக்கம் முட்டை விட்டுறோமோ அந்த அளவுக்கு முட்டை விட்டுட்டு 1, 2, 3 அவ்வளோதான். 1, 2, 3 இதுதான் வந்து நான் செஸ்ஸை சென்டர் பண்ணுறதுக்கு உண்டான நான் யூஸ் பண்ணுற டிப்ஸு. ஸோ இவ்வளோ தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிஷினை பார்த்தோன்னே இதை நம்ம வாங்கி போட்டு ஓட்டலாமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறோம். ஸோ தெரிஞ்ச வேலையை மறுபடி சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரன்னர் செட் பண்ணுறதுலேயும் இருக்குது மிஷினை வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சு ஓட்டுறதுக்கு உண்டான காரணமும். ஏன்னா ஒரு ரன்னரை வந்து தட்டிக்கிட்டே இருந்ததுன்னா நமக்கு மிஷின் பிரேக் ஆகிட்டே இருக்கும். அதுவும் ஹார்ட் பேப்பரு. ஸோ வேலை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஹார்ட் பேப்பர் வந்து ரோலரில் ஏறினா எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அது எடுக்கிறதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது நல்லா தெரியும். ஸோ அதனால் ரன்னரை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பக்காவே செட் பண்ணிக்கோங்க. மெயினாக நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்க லேவை வந்து டைட் பண்ணாமல் விட்டுருவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வந்துடும். சில நேரம் நானே நிறைய நாள் அந்த தவறை பண்ணியிருக்கேன். மிஷினை ரன் பண்ணி ஸ்லோவரில் போட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ணி ஒரு 4-5 ஷீட்டை ஃப்ரீயாக விட்டு பார்த்தா தான் மிஷினோடைய கண்டிஷன் என்னன்னு தெரியும். ஏன்னா மேப்லித்தோவுக்கும் ஹார்ட் பேப்பருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வேரியேஷன் நிறைய இருக்குது, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு
யார் இருக்கு அந்த யாரை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் வந்து ஒட்டாது. அது நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யார் ஓஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மாஸ்டர் மாட்டிட்டோம், ரன்னர் செட் பண்ணிட்டோம், இப்போ டெலிவரியில் ஜாக்கரும் செட் பண்ணிட்டோம், எல்லாம் செட் பண்ணி இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஷீட் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்போஸ் எப்பவுமே ரெண்டு ஷீட் இல்லை மூணு ஷீட் போடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கம்போஸ். இந்த கம்போஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து போன செட்டிங் ஓடும்போது எப்படி இருந்ததோ மிஷினு அதுக்கேற்ற மாதிரி ஹைட் இறங்கியிருக்கும், சைடு தள்ளியிருக்கும். முதல்ட்டு என்ன பண்ணலான்னு பொறுமையாக பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் வந்து புதுசாக அந்த மிஷினை ஓட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்குறோம். ஸோ ரெண்டாவது ஹைட் இறக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த கீழே இருக்கிற லாக்கை போட்ட உடனே அங்கே வந்து இண்டிகேஷன் காமிக்கும், அங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ரெண்டு யூனிட்டுக்கு உண்டான சென்சாருமே எங்களுக்கு பக்காவாக இருக்குது. அது லாக்கை ரிலீஸ் பண்ணுறது இது. ஏன்னா இடையில நான் ஜாபை கட் பண்ணி வீடியோ எடுக்கல, அதனால் அந்த ஜாபு ஃபுல்லாக நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றத ஃபுல் வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீடியோ லென்த்தாக இருந்ததுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து மெஜந்தா வந்து தள்ளியிருக்கு சைடு. நம்ம எப்பவுமே இமேஜ் ரெடி பண்ணாலே போதும், நம்ம டெக்ஸ்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துரும். ஸோ அந்த இமேஜில் ரெடி பண்ணாலே போதும் மோஸ்ட்லி. இது சைட் தள்ளுறது நம்ம என்ன பண்ணணும், ஒரு கலரை வந்து பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ நான் க்ரீனில் எந்த கை வச்சு நான் எந்த ரெடியுமே பண்ண மாட்டேன். ஸோ நான் மெஜந்தாவே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். ஏன்னா ரெண்டு கலரையும் தள்ளிக்கிட்டே இருந்தேன்னா நமக்கு எந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்றது நமக்கே தெரியாமல் சில நேரம் குழம்பிடுவோம். இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னா சைடு தள்ளுறது, பேப்பரை சைடு தள்ளும். ஏன்னா பேப்பர் வந்து சென்டராக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். அதை நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த சைடு போகுதுலே அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு உங்களுடைய கைப்பக்குவத்துக்கு அது வரும். நான் ஒரு கம்போஸ் முடிஞ்சது, ரெண்டாவது கம்போஸ். ஃபஸ்ட்டு இருந்த ரெடிக்கும் இப்போ இருக்கிற ரெடிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுங்களா? நான் உங்கள் கண்ணு முன்னாடி தான் எடுக்கிறேன் வீடியோ. கிட்ட நெருங்கிடுச்சு அந்த இமேஜ் வந்து சைடு ஓரளவுக்கு நெருங்கிடுச்சு, ஹைட் மட்டும் தூக்கணும். ஸோ ஒரே அளவு வீடியோ எடுத்துக்கிட்டு போடுறதால கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மெஜந்தா சைட் தள்ளணும். ரெட் லாக் போட்டுட்டு தான் எப்போவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா தெரியாமல் மிஷினில் கையில் அந்த மெயின் சுவிட்சில் ஏதாவது கைப்பட்டுச்சுன்னா டப்புன்னு ரன் ஆகிடும். லாக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ எப்போவுமே லாக்கை ரிலீஸ் பண்ணலைன்னா மிஷின் ரன் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஷீட்டு எல்லாத்தையும் வச்சு
ஒரு மூணு ஷீட் நான் போடுவேன். எனக்கு மேக்ஸிமம் நான் வந்து மூணு கம்போஸ்டெலாம் நான் ரெடி பண்ணுவேன். எனக்கு அஞ்சு ஷீட்டு இல்லை ஆறு ஷீட்டாவது நான் ஜாப் ரெடி பண்ணுறதுக்கு வேஸ்ட் பண்ணுறேன். அதனால் இந்த பேப்பர்லாம் வந்து ஈஸியாக நாம் தான் கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துப்பேன். அதுவும் 2000 பத்திரிக்கைலாம் ஓட்டும்போது ரொம்ப மேக்ஸிமம் நான் ஒரு 20 ஷீட்டாவது எடுத்துப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் உட்காந்துடுச்சு. அந்த இமேஜ் உட்காந்துட்டாலே மற்ற டெக்ஸ்ட்டு எல்லாமே உட்காந்துரும். ஏன்னா கிராஸ் இருந்தாலும் இமேஜ் உட்காராது. ஏன்னா ஒரு சைடு கிராஸ் இருந்து ஒரு சைடு வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இமேஜ் உட்காராது, இழுத்துக்கிட்டு போவோம் ஒரு சைடு. அதனால் நான் வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவேன். எனக்கு இது தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. சென்டர் இமேஜை பாருங்கள், அந்த கார்னர் டு கார்னர் இருக்க இமேஜை பாருங்கள். ஸோ அந்த ஷீட் வேஸ்ட்டு அவ்வளோதான். இப்போ நான் ஜாப் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஸ்லோ பண்ணிக்கோங்க, மிஷினை ஸ்லோ பண்ணிக்கோங்க, ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, வாட்டர் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்த விட முக்கியம் அந்த இங்குடைய ரொட்டேட் அளவு வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜாப் ஒட்டாது. நமக்கு தெரியும் இந்த ஜாபுக்கு வந்து இவ்வளோ மை போனாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு, அந்த அளவுக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. ஏன்னா மெஜந்தா வந்து லைட்டாக போட்டாலும் ரொம்ப பிரைட்டாக தெரியும், ஏன்னா எல்லோ ஷீட்டில். அதனால் வாட்டர் கண்ட்ரோல், இங்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ரன்னர் சைடு அனுப்பு, இது மூணுமே பக்காவாக இருந்ததுன்னா நம்ம வந்து பேப்பரை அழகாக ஏற்றி வச்சதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடு வச்சோன்னாலும் ஜாப் ஓட்டலாம். நான்லாம் இந்த மிஷினில் ஃபுல் ஸ்பீடு வச்சே ஏத்ரி ஜாபில் இந்த ஹாட் பேப்பர்லாம் ஓட்டியிருக்கேன். ஒரு பேப்பர் கூட ஏறினது தான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோதான், ஜாப் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் வந்து க்ரீன் ஓட்டுறதுக்கு பதில் பிக்கப்பில் வச்சு ஓட்டுவீங்க. பிக்கப்பில் வச்சு ஓட்டினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, எல்லோ ஷீட் வந்து சில நேரத்தில் வந்து கொஞ்சம் மங்கலாக இருக்கும், கோல்டன் எல்லோ இருக்கும், லெமன் எல்லோ இருக்கும். அது மாதிரி பேப்பர் வரும்போது சயான் போடும்போது கொஞ்சம் கலர் வேரியேஷனாக வரும். அதனால் க்ரீனாக வச்சுட்டா பெட்ரு. ரொம்ப டார்க்காக க்ரீன் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிக்கப்பில் வச்சாலே செம்மையாக இருக்கும். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஜாப் ஓட்டுறதுல தப்பாக பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கற்றுப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற ஐடியா மட்டும்தான். ஸோ நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா தமிழில் வந்து சொல்லி கொடுக்குறீங்க, அழகாக இருக்குது, நாங்களும் வேலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் இந்த ஃபீடரில் வந்து இந்த யார் ஓசை எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே இருக்க ஒரு யார் கூட்டுற பட்டன் இருக்குது, அதை இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஹாட் பேப்பர் ஓட்டும்போது மட்டும் நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹாட் பேப்பர் ஓட்டும்போது என்ன ஆகும்னா, பேப்பர் நம்ம கட்டிங் மிஷினில் கட் பண்ணுறோம் இல்லையா, கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும். கத்தி வந்து ரொம்ப முக்கியம் இருந்தால் கூட அதுமாரி பிடிக்கும். அதுமாரி பிடிக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஜாப் வந்து ஸ்பீடாக ஓட்ட முடியாது. அதனால் வந்து அந்த ஒரு யாரை வந்து கூட்டி வச்சுக்கோங்க.
ஸோ நம்ம ஜாப் வந்து ஒரே ஃபைலில் தான் இருக்கிறோம். எங்கேயுமே வந்து நம்ம எடுத்து காய வைக்கிறோம் அந்த இதெல்லாம் ஐடியாவே நமக்கு இல்லை. அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன் நான் அந்த ஜாபை. ஸோ என் அசிஸ்டண்ட் வந்து என்னை கேமரா எடுக்கிறாரு. ஜாபை ஸ்பீடாக ஓட்டி பழகுங்க. மிஷினை வந்து ஸ்லோவாக ஓட்டுறோம். ஹாட் பேப்பர்னால் ஒரு டென்ஷன் வேண்டாம். ரிலாக்ஸாக காப்பி ஷீட் ஓட்டுற மாதிரியே ஓட்டுங்க. மேப்ளித்த ஓட்டுற மாதிரியே ஓட்டுங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஜாபை எந்த அளவுக்கு பேப்பரை ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மிஷின் வந்து பிரேக் ஆகாமல் மூடும். பாருங்க, இவ்வளோ ஷீட்டு ஹார்ட் பேப்பரை வந்து ஒரே ஃபைலில் நீங்கள் இறக்கிருக்கீங்களா அப்படின்னு மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரண்ட் சைடு ஓட்டுறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.